அவன் லவ் பண்ணட்டும், ஆனா உங்களுக்கு தெரியாம லவ் பண்றாங்க மாமா. முட்டாளே, லவ் பண்றவங்க நாலு பேர் தெரிஞ்சாடா லவ் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நானும் உங்க அக்காவும் லவ் பண்ணோம், உங்க அப்பனு கூட தெரியாது. தெரியாது, தப்பா நினைச்சுக்காத, உங்க அப்பா ஒரு முட்டாள். அவருமா உங்க குடும்பமே இந்தாங்கண்ணா சர்மா. இதுல பகிரங்கமா லவ் பண்ணா ஒரு திருளே இல்ல தெரியுமா உமக்கு? என்ன விட்டுருங்க, நேக்கு இதுல அனுபவம் இல்ல. என்ன அதனால நீ ஒன்னும் குறைஞ்சு போயிடல. நீ ஒரு தயிர் வடங்கட மாமா. கேட்டபடி 100 ரூபா அப்ப பணம் அடுத்த மாசம் வாங்கிட்டா போச்சு. சரி சார், மதுரையில இருந்து நம்ம ஏஜென்சி இன்னைக்கு வர்றதா சொல்லிருக்காங்க. நீங்க ஆபீஸ்க்கு எப்ப வர்றீங்க? என் மக பிறந்த நாள் விஷயமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்களே பார்த்து பேசினா போறோம். எஸ் சார், நான் வர்றேன். என்ன சர்மா சொல்லுங்க, காத்துட்டு இருக்கேன். 500 பேருக்கு சாப்பாடு தயாராயிடணும். டீ பார்ட்டி சாப்பாடு எல்லாம் உங்க பொறுப்பு தான். சாப்பிட வர்றதா? டின்னர் எதுக்காக சாப்பிடுறோங்கிறத மறந்துடலாம். ஆனா இந்த கஜபதி விழா சாப்பாட்டை மட்டும் மறக்க மாட்டான். ஏண்டா பரம்பரை பரம்பரையா இந்த ஹோட்டல் நடத்துட்டு வரும் இல்லையோ? தேங்க்ஸ் சர்மா. பிறந்த நாள் சாப்பாடு போட்ட கையோட உங்க மக கல்யாண சாப்பாட்டையும் போட்டு விடுறேன். சீக்கிரமா நல்லா வரணா பார்த்து வாக்குப்படி எல்லாம் நடக்கட்டும். என்னம்மா நடந்தது? ஏன் அப்படி குச்சல் போட்ட? என்னமோ ஏதோ நினைச்சேன். ஏம்மா கருப்பான் பூச்சி பார்த்தா இப்படி கத்தின? ஏம்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படலாமா? இல்லம்மா, அது பறந்து வந்து மேல விழுந்தது, கத்திட்டேன். ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா? ஏம்மா 4 பேர் வந்திருக்கும் போது இப்படி கத்தினா என்ன நினைப்பாங்க? எது வேணும்னாலும் நினைச்சிட்டுமே. நல்ல பொண்ணுமா. சாயந்தரம் சினிமாவுக்கு போலாமா? உங்க இஷ்டம். எந்த தியேட்டர் போலாம்? அதுவும் உங்க இஷ்டம். எல்லாமே என் இஷ்டம் தானா? அப்ப நானா என் இஷ்டத்தை சொல்லுவேன். சொல்லட்டா? நல்லாதானே இருந்தாரு, போடி. அவர் என்ன விட அழகா தான் இருக்காரு. அம்மா ஏன் இங்கே நிக்கிறேன்? எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. இந்த என் பிறந்தநாள் இன்விடேஷன் கொடுக்கத்தான் வந்தேன். சார் நீங்களும் கண்டிப்பா வாங்க. வர வர வந்த ஜோரை பார்த்தா ஏதோ கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களோன்னு தோணுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ பாவம். கௌரி நீ வித்தியாசமா நினைச்சிடாது. அவர் எப்பவுமே இப்படித்தான் ஏதாவது தமாஷா பேசிட்டே இருப்பாரு. ரொம்ப நல்லவர். அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. என் மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவன். இது மாதிரி பெரிய இடம் யாருக்குமே கிடைக்காது. நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன். ஆமா உனக்கு எப்படி கல்யாணம்? மாப்பிள்ளை கிடைச்சப்போ நான் வர்றேன்.
உள்ள நீங்களா உள்ள ஏதாவது ஆட்சேபணையா? அப்ப இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போவிய பிரிச்சிடாதீங்க, யாரும் இல்லாதப்ப தனியாவுக்கு அனுப்பிச்சு பாருங்க. ஓகே அப்பா.
நான் சொல்லல, இவர்தான் பா. நீங்களா? யார் பாபுவா? அடேப்பா, பார்த்து எத்தனை நாளாச்சு? ஏப்பா எங்க இருக்க, என்ன பண்றேன்? உங்க தயவுனால காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். வேலை ஒண்ணு கிடைக்கல. இப்ப டெம்பரவரியா ஒரு சினிமா தியேட்டர்ல சொற்ப சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடடே, அப்பா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? அனாதையா கிடந்த என்ன படிக்க வச்சு ஒரு மனுஷன் ஆக்குனதே உங்க அப்பா தான். இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவருடைய பொண்ணு நீங்க தாங்கறது என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா.
பாபு வணக்கம். ஐயையே என்ன இது காகிதம்? மன்னிக்க வேண்டும், நான் வேலை செய்யும் இடத்தில் 5ஆம் தேதி தான் சம்பளம். உங்கள் பிறந்த நாளை 4ஆம் தேதியை வைத்துக் கொண்டால் என்னால் எப்படி பரிசு வாங்க முடியும்? ஆகையினால் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளவும். நீங்கள் என்றும் சிரஞ்சீவியாக பல்லாண்டு வாழ வேண்டும் பாபு. எல்லாரும் மாதிரி பெரிய பரிசா கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். என்கிட்ட பணம் அதுக்காக ஏன்பா வருத்தப்படுறேன்? இவ்வாறு அடுத்த பிறந்த நாள் உன் சம்பள தேதிக்கு மறுநாள் வச்சிருவோம். பெருத்தப்பட ஆமாப்பா, இதை விட ஒரு பெரிய காயமா. வா பாபு. கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்டல்ல See you.
கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்டல்லாம். என்ன பொண்ணு குட்ட பொண்ணு, ஏன் இப்படி பாக்குற? இல்லே, டிரெஸ்ஸும் பாட்டும் கூத்தும் ஒரே அமக்களமா இருக்கே, என்ன விஷயம்? இனிமே இவர் இப்படித்தான் இருப்பாரு. ஆமா, இது எந்த சினிமால பாடுற பாட்டு? வேர்ல்ட் பை நைட்டா, அமெரிக்கா பை நைட்டா, இல்ல டோக்கியோ பை நைட்டா? இது இந்தியா பை ஈவினிங். காசு இல்லாம தினம் ஓசில சினிமா பாக்குறதுனால வர கோளாரா? யார பார்த்து ஓசில சினிமா பாக்குறேங்க? நாளையில இருந்து அவன் மூஞ்சில காசை விட்டுதான் சினிமா பாப்பான். ஐயோ, அப்ப இருக்கிற வேலையும் போயிடுச்சா? அது சரி, புது வேலை கிடைச்சிருக்கு. பெரிய வேலை எங்கே? கௌரி பேப்பர் மில்ஸ்ல 250 ரூபா சம்பளம், அதுல 12 ரூபா 77 நயா பைசா புடிப்பு. அது பேச்சுலர்ஸ் டாக்ஸ். அழுத பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்த மாதிரி அவமானப்படுத்தினவங்களே வேலை கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? வெக்கமா இல்ல? அது கிடைக்கட்டும், நாளைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வரணும். அப்பா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தணும். எதுக்காக? புரியலையா? ஆமா, இந்த சோமநாதன் தான் உங்க முதலாளி? ஆமா. அவர் பொண்ணு நம்ம மச்சின பிரகாஷுக்கு பொருத்தமா இருக்குமா? நம்ம மச்சின? ஏன் மச்சின? அவரை நான் பார்த்தது பார்த்தது இல்ல, அது வரைக்கும் சேம. ஆனா பொண்ணு நல்ல பொண்ணுங்க, தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு. தங்கம் வேண்டாம், விக்கிரகம் வேண்டாம். ஆமா ஆமா, தங்கம்னா கட்டுப்பாடு, விக்கிரகம்னா அதையும் தேடிக்கிட்டு ஓடுறா. அதுக்கு சொல்லிங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பாக்குறது ரொம்ப கஷ்டம். தங்கமான குணம், குழந்தை மாதிரி. எதுக்கு இந்த வர்ணனை எல்லாம்? அப்பா, சீக்கிரமா அந்த பொண்ணைய பிரகாஷ் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஆம்பளைங்க பேசும்போது குறுக்க பேசாது, நீங்க உட்காருங்க. ஆமா, என் பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? என்ன தலை குனி இருக்க? நான் கட்டண கான்ட்ராக்டர், நம்ம கிட்ட எந்த விஷயமும் ஸ்ட்ராங்கா கான்கிரீட் மாதிரி இருக்கணும். இந்த காலத்து கான்கிரீட் மாதிரி? இந்த காலத்து கான்கிரீட் சாம்பல் நான் பழச்சு. ஏன் நிக்கிற? கூட்டிட்டு போ, காபி கூட. என்ன நீங்க
மாதிரி இடங்கள்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிகள போய் ஏதாவது முயற்சி செய்தா? உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா போற இடங்களுக்கெல்லாம் கௌரிய கூட்டிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எக்ஸ்ரேயும் கேஸ் ஃபைலையும் காமிச்சாலே போதும். வியாதி சம்பந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாம் இதுல இருக்கு. வேணும்னா என் கைப்பட நானும் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். பிளீஸ் சத்தாயா, சத்தாயா கொடுத்துறேன். என் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க தெரியாது எனக்கு. நான் மாத்திரம் என்ன சுகமா சாஞ்சா உட்கார்ந்துருக்கிறேன். தர்றையா, யோ எங்க அப்பா கடன் எல்லாம் நான் தான் தீர்த்திருக்கிறேன். எனக்கு ஒரு பையன் பிறப்பான். பிரகாஷ், என்னையா அது மூணு மாசமா கெடி சொல்லிக்கிட்டு இருக்க? என்னையா அது ஏழுறேன்னு ஏன்யா அழுகுற? அத்தையா கேக்குற, முதுகெலும்பு ஒடிஞ்சு கிடக்குறாயா எங்க மாம? என்னது என்னையா? பொய்யா சொல்றேன். ஸ்கூட்டர் வந்து மோதனாலே தாட மாட்டான், லாரி வந்து மோதனா என்னையா ஆவான்? அதுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குதே? லாரி கம்பெனி வேற கேஸ் போட்டுருக்கோம். கேஸ் ஜெயிச்சா பணம் வரும். பணம் வந்தா ஃபர்ஸ்ட் உனக்கு தாயா தருவேன். தவறி போய் மாமா பொழைச்சிட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? அவர்கிட்ட வாங்கி தர்றேன். இப்படி சாஞ்சாப்பு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் தான் வரும். அடுத்த கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்றது? கரெக்டே, மண்டையத்தான் உடைக்கணும். என்னது, எந்த மண்டையை உடைக்கலாம்னு நினைக்கிறோமோ அதே மண்டையோட குரலா இருக்கு. கையு காலு முதுகெலும்பு எல்லாத்தையும் உடைச்சிட்ட, இனி தலைதான் ஒண்ணு பாய்க்கி, அதை உட எல்லாம் என் தலை எழுத்து. அதுக்குதான் சொல்றேன், காலா காலத்துல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு. வரதட்சணை படத்தை வச்சுக்கிட்டாவது கடலை தீர்த்துருவா இல்லையா? இந்த மூஞ்சிக்கு வேண்டாம் வரதட்சணை கொடுக்குறான். வரப்போற மாமனாரு கொடுக்கல கொண்டு உடனே போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. எதுக்கு டாக்டர் கேட்டு பாப்போம்.
இந்த கல்யாணத்தினால உயிர் காபத்துலன்னு தெரிஞ்சா கான்ட்ராக்டர் வரதராஜ் மட்டும் சம்பந்தத்தையே பேச்சு முடிக்கும். இதனால அவளுக்கு சந்தோஷம் ஏற்படும் நீங்க நினைச்சா கல்யாணம் செய்து வைக்கிறதுல ஆட்சேபனையே இல்லை. புருஷ மனைவி தொடர்புனால அவ கணவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமாடா? நோனும் புத்துநோய் தொத்து நோயே இல்லை. ஆனா நோய் கர்ப்பப்பையிலேயே பரவி இருக்கிறதுனால கௌரி கர்ப்பம் தரிக்கவே முடியாது. ஒரு விஷயம், கௌரியோட இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனால சின்ன அதிர்ச்சிகளை கூட அவளால தாங்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இப்படித்தான் நானும் அவரும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். வேற ஒரு கூச்சம், சத்தம், அதான் சத்தம். யார் சத்தம்? அந்த பொண்ணு. இந்த பொண்ணு ஏங்கான கூச்சல் போட்டா இங்கதானே இருக்குல்ல. என்ன கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துட்டா குழந்தை? அப்படியே அவங்க தோப்பனா சொல்லிட்டார். என்ன காணுது? என்கிட்ட கலப்பு, அதனாலதான் மயக்கம்னு சொன்ன ஆளு. உங்க கிட்ட கலப்பாம்பூச்சிங்கிறான். விஷயத்த ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலையே. நேக்கு புரியறதே? நமக்கு புரியறதா? சொல்லுமே, சொல்லப்படா. இப்படித்தான் நடுப்புற வந்து கழுத்து அறுப்பி சொல்லுங்கடா. அந்த பெண்ணுக்கு ஹிஸ்டீரியாவா இருக்கணும், இல்ல பேபி சாச பிடிச்சிருக்கணும். ஹிஸ்டீரியா இல்ல பேபி சாச? அப்படித்தான் இருக்கணும். ஹலோ, நான் வரதராஜன் பேசுறேன். நான் சோமநாதன் பேசுறேன். மறுபடியும் பெண்ணு பார்க்க எப்ப சார் வரீங்க? மறுபடியும் பொண்ணு பார்க்கவா? ஏன் சார், நீங்க செய்யற காரியம் உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பேய் பிசாசு பிடிச்ச பொண்ண என் மச்சான் தலையில கட்ட பாக்குறீங்களா? இது உங்களுக்கு நியாயமா சார்? உங்களுக்கு பெண்ணு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்காக இப்படி மரியாதை குறைவா பேச வேண்டாம். என்னங்க சொன்னாங்க? அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? புள்ள வீட்டுக்காரவங்க என்ன சொன்னாங்கன்னு கௌரி கேட்டா அவளுக்கு நான் என்னங்க பதில் சொல்லுங்க? வயிற்றுல எல்லாம் கையெழுத்து வாங்கணும். அப்ப இருக்காங்க ஏன் வருத்தமா இருக்கீங்க? ஏன் அழுகுறீங்க? எப்படி சொல்றது? உங்ககிட்ட சொல்லலாமா கூடாதான்னு தெரியல. சும்மா சொல்லுங்க. மனசுல ஏதாவது பாரம் இருந்தா அதை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. யாருகிட்டயாவது சொல்லி தீர்த்து பண்ணும். இல்லாட்டி போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஆண்களே இப்படித்தான் பெண் பார்க்க வர்றது. அப்புறம் காரணம் எதுவுமே சொல்லாம எங்களுக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி பெண்களை அவமானப்படுத்துறது. நாங்க அப்படி சொல்ல முடியுமா? கல்யாண பேச்சு முடிஞ்சு போச்சுங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பிரகாஷ் கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? அதிகமா உங்ககிட்ட உரிமை கொண்டாடுற மாதிரி தெரியுதா? பிரகாஷ் கொடுத்து வைக்காதவன்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க அப்படி சொல்லி இருந்தா நீங்க சொன்னது பொய்ன்னு தாராளமா போய் சொல்லிடுங்க. நான் அதுக்காக வருத்தப்பட மாட்டேன். இல்லீங்க, நீங்க போய் என்கிட்ட இது மாதிரி கேப்பீங்கன்னு நான். ஆமா, இத பத்தி கேட்க வேண்டியது எங்க அப்பா தான். அதுதான் முறை. ஆனா என் மனசுல பட்டதை நான் நேரா கேக்குறேன். அவமானத்தை தாங்கிக்கிற வேதனை விட வெக்கத்தை விட்டு எதையும் கேட்கறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க, நீங்க என்ன கல்யாணம் செய்துக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? சார், நான் ஒண்ணும் இல்லை சார். நான் உங்க பொண்ணு அழுதுகிட்டு இருந்தது, நான் அழுதுகிட்டு இருந்தேன் சார். இல்ல சார், நான் ஃபைல், உங்க பொண்ணு வந்து ஃபைல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. இங்க நாம கேட்டேன் சார், நாங்க உத்தியோகத்தை வேணா ராஜினாமா பண்ணுறீங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஒரு தப்பு பண்ணல பாபு. கௌரி சொன்னபடி அவளை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கௌரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆமாப்பா, அவளும் உன்னை கல்யாணம் செய்ய ஆசைப்படுறா. சார், தயவு செய்து அந்த பேச்சை விட்டு எடுக்காதீங்க. ஏன்பா? நான் படிச்ச பட்டம் பெற்று ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே உங்களுடைய அன்பு ஆதரவு தான்.
அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனா உங்க மகளை கல்யாணம் பண்ணி சொல்லி அதை நான் மறுத்து பேசுற அளவுக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க சார். சார், தயவு செஞ்சு என்ன நண்டிக்கிட்டவனாக்கிடாதீங்க பிளீஸ். பாபு, இந்த விஷயத்து உன்னை தவிர வேற யார்கிட்டையும் நான் பேசக்கூடிய நிலைமையில இல்லப்பா. ஏன் சார் அப்படி? பெரிய பெரிய லட்சாதிபதிகள்லாம் உங்க வீட்டுல சம்பந்தம் போட காத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு வசதி உள்ளவங்க நீங்க. ஆமாப்பா, எவ்வளவோ வசதிகள், பணம், பங்களா, காரு, இது எல்லாத்துக்கும் மேல சொர்ண விக்கிரகம் போற ஒரே மகள். அளவுக்கு மேல அன்போடு ஆசையோடு தான் அவளை வளர்த்துக்கிட்டு வர்றேன். ஆனா எது மேல அதிக அன்பு ஆசையை வைக்கிறோமோ அதைத்தானே ஆண்டவன் நம்மகிட்ட இருந்து பிரிச்சுடுற. என்ன சொல்றீங்க பாபு? கௌரி, கௌரி வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அணுவா ரசிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பொண்ணுக்கு வைத்தியம் செய்யாம கல்யாணம் செய்யறேன்னு சொல்றீங்களே? வைத்தியத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமைக்கு வந்துட்டா பாபு. வாழ்வே இன்னும் அஞ்சாறு மாசம் தான். டாக்டருங்கெல்லாம் முடிவா சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, நான் என்ன பாவம் செஞ்சேனும் தெரியல. அது என் மக தடையில வந்து விழுந்திருக்கு. ஆனா அவளுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? மத்த பெண்களை போல தனக்கும் கல்யாணம் ஆகணும், கணவனோட வாழணும், தன் கணவனை பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும், அதை கேட்டுத்தான் ரசிக்கணும். என் கௌரியோட ஒவ்வொரு பேச்சிலும் இதே எண்ணம் தான். ஒவ்வொரு மூச்சிலும் இப்படிப்பட்ட ஆசைகள். தன் நிலைமையை பற்றி கௌரிக்கு ஒண்ணுமே தெரியாது. விழப்போற வீட்டில் பூச்சிக்கு அதனுடைய முடிவு என்னங்கிறது அதுக்கு தெரியும். அத போலத்தான் அப்பா என் கௌரியும் தன்னுடைய முடிவு தெரியாம எதெல்லாமோ கற்பனை செய்துகிட்டு சிறையடிச்சு பறந்துகிட்டு இருக்கா. அவருடைய ஆசைகளையாவது பூர்த்தி செய்து வைக்க வேண்டியது இந்த பாதையுடைய கடமை இல்லையா? தானும் மன வாழ்க்கை நடத்தினோங்கிற சந்தோஷத்திலாவது இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டும்னு பாக்குறேன். இப்ப சொல்லப்பா, எதையும் மறைச்சு அவளை நான் தலையில கட்ட பாக்கல. உண்மையை சொல்லி உரிமையோட கேக்குறேன். உங்க நிலைமையை பார்த்து நான் ரொம்ப அருதாவப்படுறேன். ஆனா இந்த மாதிரி நோய் இருக்கேன்னு நீ தயங்க வேண்டாம். இது தொத்து நோய் இல்ல, உனக்கு எந்த வித தீங்கு நேராது. பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லிருக்காங்க. நானும் அதை பத்தி எல்லாம் ஒண்ணு சொல்லல. நான் இன்னொரு பொண்ணை நேசிக்கிறேன். ஆமா சார், அந்த பொண்ணுகிட்ட உன்னையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிராமிஸ் பண்ணிருக்கேன். அவளுடைய கதி துள்ளி தெரியற கண்ட பத்தி நீ பேசுற. உயிருக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிற கண்டுக்காக நான் மாதாட என்னையே நம்பிட்டு இருக்க. அந்த பொண்ணுக்கு நான் துரோகம் செய்தவனாக மாட்டேனா? இதெல்லாம் துரோகம் நினைச்சா தியாகம்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் எல்லாம் போயிடுப்பா. பாபு, ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நான் இப்படி எல்லாம் உரிமை கொண்டாடி கேட்க முடியுமா? முடியாது சார். ஒருவேளை இந்த நிலையில என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிற தவறு நீ நினைக்கிறியா? அப்படி நினைக்கவும் எனக்கு தோணல சார். அப்படின்னா இந்த மாதிரி பெண்ணை பெற்ற தகப்ப நான் வேற என்னப்பா செய்ய முடியும்? நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடுறத விட இந்த மாதிரி நிலைமையில இருக்கிற என் பெண்ணுக்கு குணமுள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஏன் இப்படி சொல்றீங்க? தவறி போய் பணத்தை ஆசை பிடிச்ச என் மருமகனா வந்துட்டா என் மக எப்ப சாவா? அந்த ஆஸ்தியெல்லாம் தான் எப்ப அடையலாம்னு நினைப்பான தவிர என் மகளை சந்தோஷமா வச்சிருப்பான் நான் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது சார். அதனாலதான் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிற உன்ன கேக்குறேன். பாபு, உன்னாலதான் என் மகளை சந்தோஷமா வச்சிருக்கேன். பாபு, இப்ப சொல்லப்பா சொல்லு. என் முடிவு தவறா? என்ன பதில் சொல்றது இல்லை, எனக்கு தெரியல சார். உலகத்துல எதிர்பாராத சம்பவங்கள் எத்தனையோ நடக்குது. அது மாதிரி இந்த கல்யாணம் நடந்துட்டா நல்ல கணவன் அடைஞ்சிட்டோங்கிற ஒரு குறிப்புல என் மகனுடைய ஆயுசு இன்னும் கொஞ்சம் நீடிக்காதாங்கிற ஒரு அற்ப ஆசையப்பா இது. பாபு, ஒண்ணு மட்டும் சொல்லு. நான் முதலாளிங்கிற ஹோதாவில் உங்ககிட்ட பேசல. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்காவிட்டாலும் சரி, அதனால உன் உத்தியோகத்துக்கும் நான் உங்ககிட்ட காட்டுற அன்புக்கும் ஆதரவுக்கும் எந்தவித பாதகமும் ஏற்படாது. நான் யோசனை பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நல்ல யோசனை பண்ணு. ஆனா உன்னுடைய முடிவு நல்லதா இருக்கட்டும். பாபு, ஒரு வேண்டுகோள். இப்ப நாம பேசினது நமக்குள்ளேயே இருக்கட்டும். கௌரிக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குங்கிறது தவறிக்கூட அவளுக்கு தெரிய வேண்டும். Thank you.
நிச்சய தாம்பூலத்துக்காக வாங்கின புடவைங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். ஏ வெக்கமா இருக்கா பாபு? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்க சொல்லுவீங்களே தங்க விக்கிரகம். தங்க இல்லையா, வெறும் பித்தளை தானா? பிசாசு பிடிச்சிருக்கீங்க. ஏ உங்களுக்கே போவோம். உண்மையை மறைச்சு எங்க மாமா தலையில அந்த கௌரிய கட்ட பார்த்தாங்க. இதெல்லாம் கையாளமா இல்ல வியாபாரமா? அதெல்லாம் வீண் புரளி. அப்படி என்ன அவங்களே சொல்லலாம், அதுக்கு நீங்களும் ஒத்து பாடலாம். ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நாங்க சொல்லிட்டோம். இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. அது எப்படி? நாங்க பொண்ணு வேண்டாம் சொல்லிட்டோமே. அந்த பொண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டோம். அது யாரு? நான் தான். கல்யாணம் செய்துக்க வேண்டிய சூழ்நிலையில நிறுத்தப்பட்டிருக்கேன். உண்மை தெரிஞ்சா நான் செய்தது சரின்னு நீயே ஒத்துக்குவேன். ஆனா அந்த உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. எந்த உண்மை? என்னை விட அவன் பணக்காரி, அந்த உண்மை தானே? பெரிய மில்போனரோட ஒரே மகன், அந்த உண்மை தானே? இல்ல மாமா, அவன் என்னை விட ஏழையா இருந்தாலும் நான் இதே முடிவுக்கு வர வேண்டிய நிலைமையில தான் இருக்கேன். நம்ப மாட்டேன். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல காதல மாத்திக்கிட்டீங்க. நீங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதாக போய் சொல்றீங்க. தாய் மேல ஆணையா சொல்றேன் விமலா. எனக்கு தேவையில்லை, நீங்க போகலாம். என்னால மறக்கவே முடியாதப்பா. கடவுளை காட்டிலும் உனக்குத்தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப அதனால என்ன, கௌரிய காப்பாத்த வேற ஏதாவது வழி இருந்தா பாக்கணும். நான் எடுக்காத முயற்சி இல்லப்பா. அப்பா, கௌரிக்கு பலவீனமான இதயம், அதிர்ச்சி தரக்கூடிய எந்த செய்தி அவ காதல விழவே கூடாது. என் கௌரி அவளுடைய இல்லற வாழ்க்கையில எந்த வித குறையில்லாம சந்தோஷமா இருக்கும். அது அப்பா ஆசை. வாங்க உட்காருங்க.
கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. கல்யாணத்துல உங்க மேல எத்தனை பேருடைய கண் பட்டு இருக்கும். ஏன் அந்த திலகம் ஒருத்தே போதுமே, உங்களையே உருன்னு முறைச்சு பாத்துட்டு இருந்தா. நான் தான் போதும் போடி நினைச்சிட்டேன். அவளுக்கு என் மேல பொறாம. அவளுடைய புருஷன் இல்ல நல்லாவே இருக்க மாட்டாரு, கண்ணங்கரேன்னு அசிங்கமா இருப்பாரு. நீங்க எவ்வளவு செக்க செய்வேன்னு அழகா இருக்கீங்க. கௌரி சும்மா உட்காருமா? கௌரி நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்னென்ன பிடிக்குமோ, உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் மறைக்காம என்கிட்ட சொல்லு, அத்தனையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சொல்லு. சொல்லட்டுமா? நாம ரெண்டு பேரும் ஜோடியா கார்ல உட்கார்ந்து தினமும் பீச்சுக்கு போனோம். ஓகே. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு போனோம். ஆல் ரைட். அப்புறம் நிறைய கடல உருண்டை சாப்பிடணும். கடல் உருண்டை? நீங்க தானே எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்க. சரி சரி, கடல உருண்டை சாப்பிடணும். கடல உருண்டை சாப்பிட்டமா? கடல உருண்டை சாப்பிட்டோம். அப்புறம் எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை. என்ன? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. சும்மா சொல்லு. நீங்க கண்ண முடிக்கீங்க. ஆல் ரைட். எங்க போற? இது வந்துட்டேன். கண்ணை மூடிக்கிட்டே கையை நீட்டுங்க. இப்ப கண்ண தரங்க. என்னையுமா அதே வேலைதான். இப்ப சர்மா, இது ஒப்பந்தத்தை மாட்டிக்கிட்டீரு.
வரதராஜன், அர்ஜென்டா போய் திட்டம் எல்லாம் தயார் பண்ணனா, நடுநிலைமைய கவனிச்சு. கரெக்ட் சார், நாளைக்கே உங்களுக்கு கொண்டு விட்டான்னா 10,000 கொடுத்துரும். ஏய், போலீஸ்காரன் கையில மாட்டிக்காம ஒரு கொலை விட்டதுன்னா அவ்வளவு சொல்லவம்மா? ஏய், அவன் ஏதோ கடன கடன வாங்கிட்டு கண்ணாருனா ஊரை சுத்துறான சொல்லிவிட்டு அப்படி ஒரு வேலையை கொடுத்து வச்சேன், அது புரியாம அலறீரு. வரதராஜா, ஒண்ணு இல்லையா. இப்படி ஈரத்தோட இருந்த உடம்பு எதற்காகும்? வாங்க உட்காருங்க. தலைய தோட்டாட்டி சளி பிடிக்கும், சளி பிடிச்சா ஜுவரம் வரும், ஜுவரம் வந்தா டாக்டர் வருவாரு, டாக்டர் வந்தா ஊசி போடணும்னு சொல்லுவாரு. என்னங்க டாக்டர் ஊசின்னா எனக்கு அவ்வளவு பயம். என்னத்தான் கிண்டல் பண்றீங்க, வாங்க. தெரிஞ்சுக்கிட்டதாவே காட்டிக்கல பாத்தியா?
ஐயா வணக்கம் ஐயா. இது பாருங்க, இதுதான் நம்ம படைக்கிறாள் பங்களா. உள்ள வாங்க ஐயா. உங்க பேருக்கு ஒரு கடிதாசி வந்திருக்குங்க. கடிதாசியா? ஆமாங்க. மயிரோடு தேர் நிலவு நடக்கட்டும், மனசாட்சியை பற்றி கவலை வேண்டாம். அனுப்பியது யாரும் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. அது நம்ம தேர் நிலவு நல்லபடியா நடக்கட்டும்னு எழுதிருக்கேன். இவ்வளவுதானா? இதுக்கு அவன் எங்க நிக்கிறீங்க? வாங்க சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியில போகணும். Thank you.
சரி சரி வா வீட்டுக்கு போ. உலகத்துல பிறந்த இதெல்லாம் சர்வசாதாரணம் இல்லைங்க. ஆறுலயும் சாவும் நூறுலயும் சாவுதா. ஆறுல சாகலாம் அறியாத வயசு, நூறுல சாகலாம் அனுபவிச்ச வயசு. ஆனா பதினாறுல மட்டும் சாக கூடாதுங்க, ரொம்ப கொடுமையாது. தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சாகலாம். விஷம் ஒண்ணு கலக்கல, தைரியமா சாப்பிடுங்க. இதுவரைக்கும் ரொம்ப சாப்பிட்டு பழக்கம் தான். சரி, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உன் வேலையை சீக்கிரம் நடத்து. என்னது பகவத்கீதையா? செத்தவன மோட்சத்துக்கு போனமா? நீ வந்து என்ன மிரட்டி இரும்பு போட்டு சாவிய கேப்ப, நான் மாட்டேன்னு சொல்லுவேன், உடனே என்ன கொண்டு போடுவேன். நல்லா இருக்கு. ஆனா கடைசி இந்த இடம் கொஞ்சம் இடிக்குத. அதாவது கையில துப்பாக்கி கத்தி இருக்கு, அப்புறம் டையால கழுத்தை நெரிப்பேன்னு எழுதிருக்கே, அது ஏன்? சட்டம் வராம இருக்கிறதுக்காக எனக்கு தெரியும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி அந்த அறையை நான் அரேஞ்ச் பண்ணணும் வரேன். நானே உனக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்றேன். தேங்க்யூ. இதுக்கெல்லாம் ஏண்டா தேங்க்யூ. கொண்ட ஜன்னல் கதவு மூடப்பட்டிருக்க வேண்டும். சண்டை நடந்ததற்கு அறிகுறியாக சட்டை கசங்கி இருக்க வேண்டும். தலை கலைந்திருக்க வேண்டும். இரும்பு பொட்டி சாமி மேஜை மேல் கிடக்க வேண்டும். இந்த அதான் கிடக்கு. ஏன் இதெல்லாம் என்ன? எதிரியோட நீங்க உயிருக்காக போராடி இருக்கீங்க. ஒரு நிமிஷம், அடிக்கடி போன் பண்ணுங்க. பதினஞ்சு நயா போய் செலவு பண்ணி உமக்கு அடிக்கடி போன் பண்ணணும்.